கல்லூரி மருத்துவமனையில் இன்று உலக இதய தினம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 29ஆம் தேதி இந்த இதய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் முதன்மை செயலர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக இந்த COVID-19 எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. இதுவரை நமது மருத்துவமனையில் 19361 பேர் கோவிட் நோய் தாக்கப்பட்டு அவர்கள் மிக சிறப்பாக சிகிச்சை கிடைக்கப்பெற்று நலமாக வீடு திரும்பியிருக்கிறார்கள். அதில் வந்து 5339 பேர் கோமார்பிட் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் இரத்தத்தில் கொழுப்பு அளவு மற்றும் இதய நோய் பாதிக்கப்பட்டவர்கள். இன்று நம்மிடையேவும் ஒரு 15 பேர் இந்த கோமார்பிட் இல்னஸ் முக்கியமாக இதய நோயால் பிடித்து அவர்கள் COVID-19 தாக்கப்பட்டு மிக நல்ல சிகிச்சை முறையில் வந்து அந்த பலனால் இன்று அவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நமது மருத்துவமனையில் COVID-19 எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் மிகவும் உயர்தர சிகிச்சை, அதாவது மேலை நாடுகளுக்கு ஈடான சிகிச்சை முறைகள், உயிர்காக்கும் உபகரணங்கள். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வென்டிலேட்டர்ஸ், HFNC, ஹைஃப்ளோனேசல் ஆக்சிஜன் மற்றும் உயிர்காக்கும் மிகவும் விலை உயர்ந்த மருந்துகளான ரெம்டெசிவிர், டூசிலிசுமேப் போன்ற மருந்துகள் கொடுத்து சுமார் 92% நோயாளிகள் நலம் பெற்று வீடு திரும்பியிருக்கிறார்கள் என்பதையும் இன்று குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது COVID-19 நோயாளிகள் நம்ம உங்களுக்கு தெரியும், நமது அரசு உமுந்துரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதுக்காகவே பிரத்யேகமாக மார்ச் மாதம் முதற்கொண்டு நடைபெற்று வருகிறது. ஆனால் கோவிட் எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் எப்பொழுதும் நமக்கு வந்து அந்த பேஷண்ட் வருகை வந்து எப்பொழுதும் போல் தான் இருக்கிறது. நோயின் தீவிரம் சற்றே அதிகமாக காணப்படுகிறது.